வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த துவையல் ரெசிபி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு சைடிஷாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். அதே போல் இட்லி தோசைக்கு கூட சைடிஷாக நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி செய்கிறது நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாய் எடுத்துப்போம். அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயோட அளவு உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நிறையவும் சேர்த்துக்கலாம், இல்லை குறைவாகவும் சேர்த்துக்கலாம், இவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லை. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு சேர்த்த உடனேயே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா கடுகு கருத்து போயிடும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுக்கிறேன். இன்றைக்கி தோல் எடுத்த உளுந்தம்பருப்பு தான் நான் சேர்த்துருக்கேன், ஆனால் நீங்கள் தோலோடு இருக்க கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சேர்த்து அது நல்லா கோல்டன் கலரில் வந்துடும். அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் நம்ம 1 இன்ச் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்து வதக்க போகிறோம். அதனுடையே 3 பச்சை மிளகாய், நல்லா பெரிய சைஸ் பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய், நடுவில் இருக்க விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு அதையும் இதனோட சேர்த்து வதக்குறோம். இது லைட்டாக வதங்கினாலே போதுங்க, அந்த கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இதில் சேர்க்குறோம். பெரிய நெல்லிக்காய் இல்லை, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இதில் சேர்த்துக்கலாம். புளியை சேர்க்கும் பொழுது நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணிடலாம், ஏன்னா அந்த கடாயில் இருக்க சூடே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த கடாயில் இருக்க சூடே நமக்கு போதுமான அளவு இருக்கும். இதில் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்க்கணும். புதினா இலைகள் சேர்த்து நீங்கள் கலந்து விடும் பொழுது அந்த புதினா இலைகள் இந்த சூட்லேயே லைட்டாக வதங்க ஆரம்பிச்சுருங்க. அப்படி இருந்ததுனா தான் அதனோட பச்சைத்தன்மை போகாமல் இருக்கும். நீங்கள் ஸ்டவ்வும் ஆன் பண்ணி நிறைய வதக்குனீங்கன்னா கலர் சுத்தமாக மாறி போயிடும். நமக்கு இந்த அளவு வதங்கினாலே போதும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அந்த மிக்சி ஜாரில் இஞ்சி பச்சை மிளகாய் புளி நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு அதில் தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி செய்கிற அளவுக்கு. அதற்கு பிறகு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்குவோம். அதற்கு பிறகு தண்ணி சேர்த்து அரைக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம புதினா இலைகள் சேர்க்குறோம். புதினா இலைகள் சேர்க்கும் பொழுது அதனோடையே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கிறோம். இதனோடையே ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடுகு உளுந்தம்பருப்பு, அதை சேர்த்து கொரகொரப்பாக ஒரு முறை அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட துவையல் ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம செஞ்சுருவோம். தாளிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு அது சூடாகட்டும். திரும்பவும் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறோம். எண்ணெயோட அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது போல் நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த தாளிப்பை எடுத்து நம்மளோட துவையலில் சேர்த்துருவோங்க. இப்போ நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் சேர்க்கிற தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக இருந்ததுன்னா துவையல் நீங்கள் காலையில் அரைச்சிங்கன்னா கூட அதை நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தேங்காய் நல்ல குவாலிட்டியாக சேர்க்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் காலையில் செஞ்சுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னாலே சீக்கிரத்துலேயே அது கெட்டு போயிடும். அப்படி உங்களுக்கு கெட்டு போயிடும் அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா தேங்காவை ஒரு முறை லைட்டாக வதக்கிக்கோங்க. நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் வதக்கணும் இல்லைங்களா, அதனோடையே சேர்த்து ஒரு முறை வதக்கிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நான் சேர்த்த பெருங்காயத்தூள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வீட்லேயே பெருங்காயத்தூள் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பெருங்காயத்தூள் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா அதை எண்ணெயில் ஒரு முறை பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பெருங்காயத்தூள் நம்ம எண்ணெயில் பொறிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.